ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூமியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அழிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது கரெக்ட் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே வாழ்ந்துச்சா, எப்படி வாழ்ந்துச்சு, எதனால் அது இப்போ இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரிடர் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா, இப்போ சுனாமி வந்தது, அப்போ சுனாமி வந்தது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புயல் அடிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறதோட இதெல்லாம் ஒப்பிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தூசிக்கு கூட சமமாகுது அப்படின்னு சொல்லலாம். செத்து பொழைச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த பூமியை சொல்லுவோம். இவ்வளோ சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னா, மனுஷன் படைக்கப்பட்டே பார்த்தீங்கன்னா 10-20 லட்சம் வரையும் தான் ஆச்சு. ஆனால் அதுக்கும் முன்னாடி 6 கோடி வருஷம், அதாவது 6 கோடி வருஷங்கிறது சாதாரண இல்லை, ஒரு மிகப்பெரிய பயங்கரமான இடைவெளி அப்படின்னு சொல்ல ஆகணும். அதாவது 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் டைனோசர் வாழ்ந்திருக்கு. சரி, இது எப்போ உருவானுச்சு, எவ்வளோ காலம் வாழ்ந்துச்சு அப்படின்னா, சரியாக 17 கோடி வருஷம். 17 கோடின்னு நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே அசைக்க முடியாத, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் தான் வாழ்ந்துருக்கு இந்த டைனோசர் எல்லாம். இது எப்படா போய் தொலையும் அப்படின்னு அழுத்து போகிற அளவுக்கு 17 கோடி வருஷம் வாழ்ந்து, அதுக்கப்புறம் அதோட இனலாம் அழிஞ்சு, அதுக்கப்புறம் 6 கோடி வருஷம் கழிச்சு தான் மனுஷனே படைக்கப்பட்டிருக்கான். அப்போனா நம்மளுக்கும் டைனோசருக்கும் எவ்வளோ கேப்புன்னு நினச்சி பாருங்கள். சரி, இது எதனால் 17 கோடி வருஷத்துக்கு மேலே வாழ முடியல அப்படின்னா, வாழ முடியுன்னு இல்லை, அது வாழ விட்டாலும் வாழும் வாழும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வரையும் மனுஷனை வாழாடாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அது 17 கோடி வருஷம் யாருமே வாழ முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிச்சி வேற யாரையுமே வாழ விடாமல் மற்ற உயிரினங்களை அடித்து தும்சம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு இந்த டைனோசர்லாம். இது ஒரு ஆட்சி காலத்தை பார்த்து கடவுளுக்கே அழுத்துருச்சு போல. டைனோசர் இனம் எல்லாம் 17வது கோடி வருஷத்துல வெற்றி நட போட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம சூரிய குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெருசு. ஆனால் அதை விட பெருசு, அதை சுற்றி உள்ள இடம் தான் இந்த ஊட் கிளவுடு. அந்த ஊட் கிளவுடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விண்கல்லாலே நிரப்பப்பட்ட இடம். இப்போலாம் விண்கல் வருது, இப்போ வருது, அப்போ வருது, கடைசியில் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதேமாதிரி அப்போது ஊர்க்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய விண்கல், பெருசு அப்படின்னா ஒரு சின்ன சிட்டி அளவுக்கு 10 கிலோமீட்டர் அளவு பரப்புள்ள ஒரு ஜெய்ஜான்டிக்கான ஒரு விண்கல் பூமிக்கு விருந்தாளியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த விருந்தாளி நடந்து வந்தால் கூட பரவாயில்லைங்க, எக்ஸ்பிரஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒளி எந்த அளவுக்கு வேகமாக போகும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒளியை விட 8 மடங்கு அதிகமாக 8x ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்க அந்த விண்கல், அதுவும் நம்ம பூமியில் விழுறதுக்கு அது எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு 10 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு சின்ன ஊசி வெடி வெடித்தா என்ன ஆகும், வெடிக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வேணால் ஒரு சின்ன சின்ன காயம் ஏற்படும். ஆனால் அதே ஊசி வெடி 10 பேர் இருக்கிற ஒரு வெடிமருந்து குடோனில் வெடித்தா என்ன ஆகும், அந்த 10 பேரோட சேர்த்து அந்த குடோனும் சேர்ந்து சதுரம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போவே உங்களுக்கு டைனோசர் எப்படி அழிஞ்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த விண்கல் சாதாரணமாக மற்ற இடத்துல விழுந்தால் கூட அந்த இடத்துல உள்ள அப்புறம் அதை சுற்றி உள்ள கொஞ்சம் இடம் தான் அழிஞ்சிருக்கும். ஆனால் அது விழுகிற இடம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் சிக்ஸ் குளூப் இடத்துல உருவத்துக்காக வந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த இடத்துல விழுந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால், இந்த சிக்ஸ் குளூப் இடத்துக்கு அடியில் பல கிலோமீட்டருக்கு கீழே சல்ஃபர் தாது பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான டன் டெபாசிட் ஆகி இருக்கு. அது வந்து ஏதோ களிமண்ணோ இல்லை நிலக்கரியோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அங்கே டன் கணக்கில் உள்ள மொத்த சல்ஃபரோட பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1961 சோவியத் பார்த்தீங்கன்னா சார் பம்பா அப்படிங்கிற வேர்ல்டுலேயே பயங்கரமான ஹைட்ரஜன் பாம்பை டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஹிரோஷிமாவில் விழுந்த அணிகுண்டை விட 3800 மடங்கு பவர் அதிகம்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அந்த சிக்ஸ் குளூப் கீழே உள்ள சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் சார் பம்பாவுக்கும் அதிகமான பவர் உள்ளது. அவ்வளோ பவரான சல்ஃபர் நினைஞ்சிருக்க இடத்த நோக்கி இவ்வளோ பெரிய விண்கல் இவ்வளோ வேகத்தில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அந்த விண்கலும் வந்து விழுது, கீழே உள்ள மொத்த கெமிக்கல் பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் தூக்கி வீசப்படுது. அப்போது ஏற்பட்ட பிளாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி 1300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எல்லா உயிரினும் ஜீவராசி முக்கியமாக டைனோசரும் எல்லாமே 1 செகண்டில் எரிஞ்சு பஸ்பமாயிருச்சு. அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அதை சுற்றி உள்ள கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா 300 மீட்டருக்கு ஹைட்டுக்கு போய் ஒரு சுனாமியாக மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 ரெக்டர் அளவுக்கு பூகமும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எங்கெல்லாம் எரிமலை இருக்குமோ அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் தூக்கி வீசப்பட்ட நிலப்பாறை மலைப்பாறைகள் எல்லாமே பூமிக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு பாறையும் பார்த்தீங்கன்னா 200 ஃப்ளோர் உள்ள ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு இருக்கும். இப்படி கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவை வெறும் 12 நிமிஷத்தில் இந்த விண்கல் பூமிக்கு கொடுத்துருக்கு.
சரி, இதோட அவ்வளோத்தானா அப்படின்னு பார்த்தா, வானத்தில் தூக்கி வீசப்பட்ட சல்ஃபர் எல்லாமே ஆசிட் ட்ரெயினாக பூமிக்கே ரிட்டர்ன் வருது. இதில் தப்பிச்ச மிச்ச மீதி ஜீவராசி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் ட்ரெயினுக்கு பலியாகுது. இவ்வளோ பேரிடர் நடந்ததுனால ஏற்பட்ட டஸ்ட் புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் பூமிக்கு கொஞ்சம் கூட எட்டி பார்க்காத அளவுக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுச்சு. இதனால் அங்கங்கே இருந்த மிச்ச மீதி புல் செடியும் பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக உலகம் அழிகிற வரையும் மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தடயத்தை ஏற்படுத்திருச்சு இந்த விண்கல் இருந்த இடம். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குழி மாதிரி தான் தெரியும், ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய சிட்டியே இருக்கலாம்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு 93 மைல் அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட்டரை இது உருவாக்கிருச்சு. இவ்வளோ அழிவுக்கு அப்புறம் சின்ன சின்ன உயிரினெலாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு பல கலப்பினம் பல பரிணாம வளர்ச்சியெலாம் கிராஸ் பண்ணி 6 கோடி வருஷத்துக்கு அப்புறமா இப்போ சிங்கம் புலி யானை அப்படின்னு பல வகையான உயிரினமாக பிழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கு. டைனோசரோட கலப்பினம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால், முதல்ல உடும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசரோட இனம் தான். அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பள்ளி கூட டைனோசரோட இனம் தான். பாம்பை கூட சொல்கிறாங்க, ஆனால் அது சரியாக தெரியல. ஆனால் இதெல்லாம் டைனோசர் கிடையாது, அதோட சில குணம் கொஞ்சம் உருவமைப்பு மட்டுமே தான் இருக்குது தவிர டைனோசரோட பியூர் இனம் இப்போது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. இது மூலயமா உங்களுக்கு 17 கோடி வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர்லாம் எப்படி உருத்தெரியாமல் அழிஞ்சிச்சு அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைனோசர் பற்றி வேறு எதுவும் ஃபேக்ட் தெரிஞ்சா அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இது வரையும் கேள்விப்படாதான் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் சி யூ. பை பை.